Hello viewers, 12th Mathematics, 7th Chapter Applications of Differential Calculus. That is exercise 7.8, 8th sum. Prove that among all rectangles of given perimeter, the square has the maximum area. That is rectangle perimeter. ஜென்ரலாக பெரிமீட்டர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா வந்து அது கண்டிப்பாக என்ன இருக்கும், ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஏரியா வருது அப்படின்னு சொன்னாலே அது கன்ஃபார்மாக ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டு எக்ஸ் அண்டு ஒய் பி த லென்த் அண்டு பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து எக்ஸ் ஆகும், பிரெத் வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிச்சினா ஃபார்முலா, ஸோ பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒய், 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், இது வந்து பெரிமீட்டர். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த 2 இந்த சைடுக்கு வந்து வருங்க, பி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இதுலேருந்து நம்ம ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பை 2 மைனஸ் எக்ஸ். இப்போது இது அப்படி இப்போ ஏரியா பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே நம்ம பண்ணணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறது ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போது ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி பை 2 மைனஸ் எக்ஸ். இங்கே பெரிமீட்டர் கொடுக்கல இல்லையா, ஸோ அப்போ பீனே வச்சுக்கிறோம். நம்ம பெரிமீட்டர் கொடுத்துருந்தான வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ பீனே வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த பி பை 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பி பை 2 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனை வந்து ஏரியா ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி பை 2 தான் வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 எக்ஸ். அடுத்து ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த பி பை 2 பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், மைனஸ் 2 எக்ஸ் பண்ணால் மைனஸ் 2. அடுத்தது ஏ டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம 0 எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ அப்போ பி ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பி பை 2 மைனஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 எக்ஸ் அதனால ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 2, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 4. எக்ஸோட வேல்யூ பி பை 4. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணோம், நம்ம டபுள் டேஷில் சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 4 எடுத்துகிட்டு போயிட்டு ஏ டபுள் டேஷ் ஆஃப் பி பை 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஏ டபுள் டேஷ் வந்து நமக்கு மைனஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் 2 தான் வரும், அப்போ லெஸ் தென் 0. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரதுனால நமக்கு என்ன வரும், ஏரியா வந்து மேக்ஸிமம்னு வரும் இல்லையா. மைனஸில் வந்து மேக்ஸிமம், ப்ளஸில் வந்தால் வந்து மினிமம். அப்போது ஏரியா இஸ் மேக்ஸிமம் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 4. அப்போது எப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்குமாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 4 என்ற வேல்யூவில் அந்த ஏரியா அந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போது அந்த ரெக்டாங்கிளுடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வந்து பி பை 4 இல்லை, இது எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் ஒய்யில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை 4 தட் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு பி பை 2 மைனஸ் பி பை 4. ஸோ இது சப்ரேட் பண்ணால் பி பை 4 வரும். இப்போது எக்ஸோட வேல்யூம் பி பை 4, ஒய்யோட வேல்யூம் பி பை 4. எக்ஸும் ஒய்யும் ரெண்டும் சேமாக வருது. ஏன்னா நம்ம என்ன சொன்னது, லென்த்து பிரெத்து வந்து எக்ஸு லென்த்து ஒய் வந்து பிரெத்துனது ரெண்டும் சேமாக வரதுனால அப்போ கண்டிப்பாக அந்த ரெக்டாங்கிள் வந்து என்னவாக இருக்கும், ஸ்கொயராக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மேக்ஸிமம் ஏரியா வருதுன்னா அது கண்டிப்பாக அது ரெக்டாங்கிள் வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்கொயர் தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும். அப்போது த கிவன் ரெக்டாங்கிள் இஸ் ஈஸியஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ கொடுத்த கிவன் ரெக்டாங்கிள் வந்து என்னது, அது வந்து ஒரு ஸ்கொயருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.